ஏய் போடுறது புரியல உங்களுக்கு? ஏய் கையெழுத்து போடு, கையெழுத்து போடுன்னு சொல்றேன்ல. நாளை காலி பண்ணிடுறேங்க. அப்பனா வர அண்ணன் வருவார் தான். அண்ணன் வந்தா கூட அக்காங்க உன்னை ஒதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ வீடு காலி பண்ணத பார். செருப்பால் அடிப்பேன் நான், வெளியே போடா. என் நாலாவது பொண்டாட்டியும் இப்பதான் சொன்னா என்ன பார்த்து செருப்பால் அடிப்பேன்னு. இப்போ நான் அச்சுன் இருக்கேன், செருப்பால இல்ல அன்பால. ஏய் நான் பாட தூக்க வச்சிராத. ஏய் ஏன் இப்படி பண்ண, எதுக்கு கலச்ச? நான் கலக்க வேணாம் தாண்டி நினைச்சேன். வயித்துல வளர்றது என் பிள்ளையா இருந்தா கலைச்சிருந்த அவன் தாண்டி சொன்னான். அவன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் நான் கலைக்கலனா நல்லா இருக்காதுடி, அதான் கலைச்சிட்டேன். ஏய் இப்படி சொன்னாதான் கலைப்பேன்னு அவன் சொல்லியிருக்கான், அது புரியாம இப்படி கலைச்சன்னு வந்து நிக்கிறியே, நீ என்ன பைத்தியமாடி? அவனுக்கு பிடிக்காத எதுவும் எனக்கு வேணாண்டி. நல்ல பொண்ணுடி நீ. உனக்கு ஆறுதலா நீயே இருக்கும்போது என்னால உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. உன் குழந்தை எடுத்து கொஞ்சலாம் நினைச்சேன். உன் கதை சுத்த போர்டி. டாக்டர் என்னடி சொன்னார் கஸ்தூரி? மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உடம்புக்கு என்னதாண்டி ஆச்சு? என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, விடுவியா? சித்ரா குழந்தைய கலைச்சிட்டான் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். ஏய் போய் சரக்கு வேணுவாடா. எனக்கும் வாங்கிட்டு வர சொல்லு. பெரியவனும் பூச்சி வந்துடுவா? பத்தாது. சரி சின்னவனையும் பூச்சி வந்துடுறேன். ஏய் கல்லுன குள்ளுன வராங்கடா. இது கல்லுன என்ன? இதெல்லாம் எஸ்டா வராங்க? உஷார் ஆயிட்டானுங்களோ. மச்சான் ஏயா மாத்திக்கலாம். டே உனக்கு என்ன பைத்தியமா? யாரும் உன் காலை தொட்டு கும்பிடலங்கிறதுக்காக நீயே தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கியா? என்ன அப்ப நீ கும்பிடுறீ? எனக்கு வேற வேலை இல்லை பாரு. சரக்கு அடிக்காம கேராகுதுரா, வாடா போலாம். டே செத்தவா, எதுக்கு நீ இவரை இழுத்துன்னு சுத்தின்னு? ஏய் நீ சும்மா இரு, நானாச்சு அவனாச்சு, வாடா போலாம். இப்ப புரியுதா உனக்கு யாரு யார கெடுக்கிறாங்கன்னு? திருத்தவே முடியாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கண்ணம்மா டிக்கெட் வாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ற போல. நான் டிக்கெட் வாங்கினா இவருக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவேன். ஒன்னா செத்தாதான் ஒரு நல்ல புருஷன் முண்டாட்டிக்கு அழகு. என்னடா இனி டைலாக்லாம் எப்படி அடிக்கிறா? பொண்ணுங்களை வச்சு மானம் கட்ட சொருத்துனுவாங்களா? ஏய் சூப்பர் ஃபிகர்லாம் இருக்குடா, ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி துட்டு எல்லாம் எத்தனை வந்துருக்கீங்களா? இந்த மாடியில் பாரு, எதனா பிடிச்சிருக்குதா? ஓ அண்ணா உங்களுக்கு எதனா கேட்டு முறை வா. ஒண்ணா கேளுங்கடி பாரு, மாமாவா ரசிக்கிறாரு. நாங்க இருக்கோம், வர மாமனை பாரு. வேலை ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தானே இருக்கேன். வர மாட்டாங்க போல இருக்குது. ஏய் அதுக்கு தாண்டி நாங்க இருக்கோம், நீ காட்டு போகைது உங்களுக்கு. என்னடா பொல்லு மாயா, நின்று நாளைக்கு போய் ஸ்ரீதேவி திரீசா அங்க நயந்திரா மேல கேரி வச்சா போட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். வயசு ஸ்ரீதேவி மாரி இருந்தாங்க, 12 வயசு திரிசா மாரியோ, 20 வயசு நயந்திரா மாரியோ, 30 வயசு கேரி விதா மாரி இருந்தாங்க. சாவும் போது காயம் இப்படி இருந்தாங்கடா பொல்லு. கல்லர் கோழிங்க தான் கூவுது, அது தினமும் ஒரு கறிக்கடையில் சாவுது. வெள்ள கல்லர் கோழிங்க தான் கூவுது, அது டெய்லி ஒரு கறி கடையில சாவுது. அந்த கறி வீட்டுல தான் வேவுது, அத சரியா செய்ய பொண்டாட்டிக்கு நோவுது. ஐயா சிக்கன் மசாலா பத்தலங்க, ஐயா கார கூட எட்டலங்க, கொஞ்சம் உப்பு கூட இல்லங்க, நாடகம் பார்த்து நின்னுக்குதுங்க. வெள்ளை கலர் கோழிங்க தான் கூவுது, அது தினமும் ஒரு கறி கடையில சாவுது. கேக்குதுங்க சேலை, விதவிதமா கேக்குதுங்க சேலை.
சேலை கேக்குற மாதிரி செய்ய மாட்டுது வேலை. அம்மா அப்பா பார்க்கும் பொண்ண அமைதியாக கட்டிக்கணும், நீயாக தேடின பொண்ண சுகுத்தல தான் முட்டிக்கணும். நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினேன், நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கட்டிக்கினேன், என் தலையில தான் மண்ண வாரி கொட்டிக்கினே. வெள்ள கலர் கோழிங்க தான் கூவுது, அது டெய்லியும் ஒரு கறி கடையில சாவுது. ஆ
அந்த ஒல்ல கொம்ப கவுந்த விட தானடா பணம் இருந்தா சொன்னடா சுத்தி வரும் பந்தண்டா போகும்போது கூட வருது யாருடா அந்த ஒல்ல கொம்ப கவுந்து விடும் தானடா பண்ணடா குஜலாவா தின்னுடா உடம்ப தம்பானி பண்ணுடா சந்தோஷப்பட போக போற மண்ணுடா உடம்ப தம்பானி பண்ணுடா சந்தோஷப்பட போக போற மண்ணுடா சூப்பர்ரா செத்தவன் நல்லா போடுறான்டா.